சி சொல்லுங்க மீனாட்சி, ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்களா மீனாட்சி? ஆமா சார். அப்படியா? உங்க பேர் சொல்லுங்க, உங்க வாய்ஸ் சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நிலவரம் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன ரிசல்ட்ஸ், ஒன் டேல இருந்து என்ன கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. சார், என் பேர் மீனாட்சி, என் வயசு 32. நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆகி 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருஷம் வரைக்கும் நான் வந்து கன்சீவ் ஆகல. ப்ராப்ளம் எனக்கு வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்தது. டியூப், ஃபெலோபியன் டியூப்ல அடைப்பும் இருந்துச்சு. நான் 1 இயரா எங்களுக்கு கன்சீவ் ஆகலைன்னும் 2வது வருஷம் நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கு, டேப்லெட்டாலே உங்களுக்கு அதை க்யூர் பண்ண முடியும், டேப்லெட் பண்ணுவோம், அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு சர்ஜன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு 1.5 வருஷம் நான் வந்து டேப்லெட் தான் ஃபாலோ பண்ணினேன். அப்படி இருந்தும் எனக்கு நீர்க்கட்டி வந்து குறையலை, பெருசாக தான் செஞ்சுச்சு. அது என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, கர்ப்பப்பைய ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்குற மாதிரி இருக்கு, அதனால எங்களால கன்சீவ் ஆக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு பிசிஓடி சர்ஜன் பண்ணுனாங்க. அப்படி இருந்தும் 6 மாசம் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. அப்ப நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். என்ன செய்யலாம், என்ன பண்ணா எனக்கு சரியாகும் அப்படிங்கிற சொல்யூஷனே எங்களுக்கு தெரியல. வீட்டுல எல்லாருமே ரொம்ப டிஸ்கஷன்ல இருந்தோம். அப்ப என்னோட ஹஸ்பண்டோட ஓனர் வந்து இந்த நியூட்ரிஷன் பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. செல்வகுமார்ங்கிற சார் வந்து எங்களுக்கு இத பத்தி சொன்னாங்க. இது வந்து நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு 8 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் என் வெயிட்ட நான் ரெடியூஸ் பண்ணேன். என்னோட கோச் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சேன். 8 மாசத்துக்குள்ள என்னோட வெயிட்ட ரெடியூஸ் பண்ணேன், ஃபேட் ரீச் பண்ணேன், எல்லாமே ரெடியூஸ் பண்ணேன். இப்ப நான் வந்து 3 மாசம் கன்சீவா இருக்கேன் சார். 4வது மாசம் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு 3வது மாசம் ஆடி பெருக்குக்கு எனக்கு வளகாப்பு நடத்துனாங்க. இனி 5வது மாசம் நடத்துறாங்க. கண்டிப்பா சார், ரொம்ப ஹாப்பி சார். எதனால நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்படி இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? முதல்ல ரிசல்ட் கிடைக்கணும், முதல்ல நான் நம்பினேன் சார். நான் நிறைய நிறைய மெடிக்கல் பார்த்தேன், எனக்கு அதுல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல. ரொம்ப டேப்லெட் எடுத்தேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், ஸ்கேன் பண்ணேன், நிறைய வேலை பார்த்தேன். எல்லாரும் ஒவ்வொன்றும் அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி செய்யுங்கம்மா, அப்படி செய்யுங்க, அப்பதான் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஆனா இந்த நியூட்ரிஷன் நான் ஃபாலோ பண்ணும்போது எதை பத்தியும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மோட்டிவ் பண்ணாங்க சார். ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு இது சொன்னாங்க. நானும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணேன். என்னோட கோச் வந்து பொங்கும் செல்வி செல்வகுமார் அண்ட் சீனியர் கோச் கவிதா சிதம்பரம், உங்க ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அவங்களாலதான் என்னோட இது ரிசல்ட் எனக்கு கிடைச்சிச்சு சார். இது நான் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். வெரி குட், கங்கிராஜுலேஷன். ஹாப்பி. இன்னும் டெலிவரி முடிச்சுட்டு வந்து உங்க குழந்தையோட காட்டுங்க. ஓகேவா? கண்டிப்பா சார். ஓகே, உங்க பிக்சர் போடுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, வீடியோ போடுவா.
good. Big round of applause. Congratulations, ma. Good job. Thanks, sir. Very good. Very good. Super. Correct follow up. And even with that, we have ideal weight, ideal shape. We pregnant. So, we have advantage. We have to be healthy. We full pregnancy. Correct nutrition. We have continue. Doctors program medicine. Correct follow up. Thank you, sir. Thanks, sir. Experience share. All the best. Thanks, sir. Congratulations, ma. Thank you. Super.